ஓ மகா கணபதியே நமக, வணக்கம். மகராசினியர்களுக்கு இந்த வியாழப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய செய்தி இது. பெரும்பாலான மகராசினியர்கள் நிறைய புத்தகங்களை படிச்சிருப்பீங்க, நிறைய வீடியோ கேட்டிருப்பீங்க, நம்ம வீடியோவும் பாருங்கள். மகராசிக்காரங்க பொங்குவாங்களா மங்குவாங்களா அப்படிங்கிறதான் இப்போ உங்களுடைய முதல் கேள்வியாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதுவரையிலும் கடந்த ஒரு வருடம் ராசிக்கு 11 இடத்திலே விருட்சகத்தில் விற்றிருந்த வியாழ கிரகம் 28/10/2019 அங்கிருந்து புறப்பட்டு உங்கள் ராசிக்கு 12 இடம் என்று சொல்லக்கூடிய தனுசுவுக்குள் நுழைகிறார். இந்த தனுசு என்று சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 12 இடம் விரயஸ்தானம். ஆனால் இன்னொரு இடம் இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா மீனம். அதுவும் வியாழனுடைய வீடு. அந்த மீனம் என்பது ராசிக்கு 3 இடம். ஆக 3/12 பாவாதிபதி 12 மறைகிறார். இது ஒரு குற்றமா என்றால் இல்லை. சரி, அப்போ என்ன தான் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்மை என்று எடுத்துக்கொண்டால் நான் சிலதெல்லாம் சொல்கிறேன், கண்டிப்பாக அது நடக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் எந்த விதத்திலும் நீங்கள் நெகட்டிவாக யோசிக்க தேவையில்லை. கண்டிப்பாக உழைக்கின்ற உழைப்பு பலன் கொடுக்க போகிறது, உழைப்பதற்கான களம் கிடைக்கப் போகிறது, மற்றவர்கள் பாராட்டும்படி உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், இதில் எந்த குறைகளும் இல்லை. தீமைகள் எதுவாக இருக்க முடியும் என்று கேட்டால், கிட்டத்தட்ட நிறைய பேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனசுலையும் உடம்புலையும் சோம்பேறித்தனம் வந்துடும். என்ஜாய் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு வேலையை விட்டுட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற தோற்றங்கள் வரும். சில பேர் இருக்கிறாங்க, வேலைக்கு லீவு போட்டுட்டு எங்கேயாவது கிளப்பில் உட்காருறது, கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிட போனேன், இதெல்லாம் ஒரு தப்பாக, என்னை வேலையை விட்டு வேணான்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும். தயவுசெய்து இந்த ஒரு வருடத்தை பொறுத்தளவு ப்ராக்டிக்கலாக வாழ கற்றுக்கோங்க. எது என்ன பண்ணுனா நமக்கு என்ன லாபம் என்று கணக்கு போட்டு வாழ கற்றுக்கோங்க. சென்டிமெண்ட் வியூகத்தை தூக்கி குப்பையில் போடுங்க. நான் அங்கே போனோம் இங்கே போகணும் பரிகாரம் பண்ணேன் அப்படி இப்படி இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு செஞ்சேன், கடைசியில் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற குறைகளை நீங்களே பழி சுமக்காதீங்க. காரணம், 3/12 இடம் என்று எடுத்துக்கொண்டால் 3 இடம் ஒரு மனிதனுடைய தைரிய வீரிய பராக்கிரமம். அந்த தைரிய விரிய பராக்கிரமஸ்தானாதிபதி 12 மறைகிற காரணத்தால் சில இடங்களில் கோழைத்தனமாக பேசுகின்ற இடங்களில் பேசாமல் விடுவதும், அதே கோழைத்தனத்தினால் பேசாமல் இருக்க வேண்டிய இடங்களில் அடக்கி ஆள தெரியாமல் பேசி முடித்து சிக்கலை வரவழைப்பதும், இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் சில இடங்களில் உருவாகும். இதை நீங்கள் மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4 இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். சில குடும்பங்களில் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னு புறப்பட்டு போய் சிக்கலில் கை வைக்கிற மாதிரி இருக்கும். 1-2 நல்ல அட்வொகேட்டுக்கிட்ட கொடுத்து பேப்பரை செக் பண்ணி அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ண கற்றுக்கணும். தாய்க்கும் மகளுக்கும் தாய்க்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை உறவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் வரும். இதை தயவுசெய்து நிதானமாக ரெண்டு தரப்பும், தாய்மார்களும் சரி பிள்ளைகளும் சரி, இரண்டு தரப்பும் இந்த பிரச்சனைகளை பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். அதேமாதிரி 4 இடம் என்பது வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடம். தேவையில்லாமல் தகுதிக்கு மேலே ஒரு வாகனத்தை வாங்க போகிறது, அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் திருப்பி விற்கிறது, இந்த மாதிரி கதைகளுக்கு போக வேண்டாம். அதே போல் இந்த வியாழக்கிரகத்தை பொறுத்தளவு அடுத்த பார்வையாக மகரத்திற்கு 6 இடத்தை குரு பார்க்கிறார். 6 இடத்தை குரு பார்க்கின்ற போது ருணம் ரோகம் சத்ரு, அதாவது இதுவரையிலும் இருந்திருக்கக்கூடிய எதிரிகள், நேரடி எதிரிகள், மறைமுக எதிரிகள், கடன் தொல்லைகள், இவைகளெல்லாம் சற்று கட்டுப்பட்டிருக்கக்கூடிய கட்டாயங்களும் ஒன்று. காரணம், குரு பார்த்தால் அந்த இடத்திற்கு மகிழ்ச்சி வந்தாகணும். குரு பார்க்க கோடி பாவம் நிவர்த்தி என்றுதான் பொருள். ஆக இந்த 6 இடம் ரோகஸ்தானம் என்று சொல்கிறதுனால சில பேர்களுக்கு உடம்பால் வரக்கூடிய பீடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டும். வயதானவர்கள் வீட்டில் இருந்தார்கள் ஆனால் அவர்களை பொறுத்தளவு இந்த இடுப்பு வலி, கை வலி, கால் வலி இப்படிப்பட்ட வாய்ப்புகளுக்கு வழி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷ தத்துவத்திற்கு 10 என்று சொல்லக்கூடியது மகரம். இந்த 10 இடம் என்று சொல்லக்கூடியது இடுப்பு வயிறு போன்ற சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சம்பந்தப்பட்டது, தொடைப்பகுதிகளுக்கு சம்பந்தப்பட்டது. அதனால் இது மாதிரி சம்பந்தப்பட்ட இடங்களில் நோய் நொடிகள் வந்தால் உடனடியாக மருத்துவரை பார்த்துக்கணும். மற்றபடி இந்த மகரத்திற்கு இந்த வியாழப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய உடைய ராசிக்கு 8 இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால, இந்த 8 இடத்தை குரு பார்ப்பது என்பது பெரிய தொல்லையானா இல்லை. கிட்டத்தட்ட சொல்ல போகிறோம்னா, தடைப்பட்ட காரியங்களை தூசி தட்டி செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சில குடும்பங்களில் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இவெல்லாம் கூட இருந்த பிரச்சனைகளிலிருந்து மாற்றங்கள் கிடைத்து நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. என்ன, சில குடும்பங்களில் நினச்ச மாதிரி ஒரு கல்யாணம் பண்ண முடியல, நினச்ச மாதிரி எல்லாம் தள்ளி தள்ளி போகுது சார், ஒன்றும் கைகூடி வரமாட்டேங்குது இப்படிங்கிற சில புலம்புகள் வரத்தான் செய்யும். அது கூட சொல்லணும்னா, இதில் குறிப்பிட்ட ஒரு சில மாதங்கள் அவர் வக்ரகதி அடைகின்ற காரணத்தினால அந்த வக்ரகதி என்பது உங்களுக்கு சில நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வக்ரகதி என்பது 13 May 2020 September 9 வரைக்கும் வக்ரகதியில் இருக்கிறார். ஒரு 116 நாட்கள் நீங்கள் நிறைய விஷயங்கள் அப்படியே செலக்ட் பண்ணி ப்ராக்டிக்கலாக சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா, அந்த 116 நாட்களில் நீங்கள் எதாவது செய்யணும்னு முயற்சி பண்ணி செஞ்சால் அது கூட உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆக இப்படியெல்லாம் காலத்தை கணித்து வைத்துக்கொண்டு காலத்தை நீங்கள் அளவாக பயன்படுத்த கற்றுக்கொண்டீர்களானால் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய தீமை விளைவிக்கக்கூடியதல்ல. நீங்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் அதற்கு தகுந்த வழிமுறைகளும் கட்டாயம் ஆண்டவன் அருளோடு உங்களுக்கு கிடைக்கும். இதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள், நன்மை பயக்கும். வாழ்க வளமுடன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.